வணக்கம். நமது ஜோதிடவியல் மாணவர்களில் ஒருவரான சங்கராபுரம் பானு என்பவர் ஒரு வினாவை கேட்டார். ஐயா, இந்த அழிகள் என்று கூறக்கூடிய திருநங்கைகள் ஜாதகத்தில் எவ்வாறு கோள்நிலை இருக்கும்? ஒரு ஆணனுடைய ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் நாம் அவரை இவர் வந்து ஆண்மை இல்லாதவர் அல்லது திருநங்கை அமைப்பை பெறுபவர் என்று கூற முடியுமா என்று ஒரு வினாவை கேட்டுவிட்டார். இப்பொழுது இங்கு ஒரு சிக்கல் உருவாகிறது. ஜோதிடத்தில் ஆண் கோள்கள், ஆண் தன்மையுள்ள கோள்கள், பெண் தன்மையுள்ள கோள்கள் இரண்டும் மற்ற திருநங்கை கோள்கள் அதாவது அலிகோள்கள் என்று சில கோள்கள் அமைப்பு பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் புதன், சனி, ராகு, கேது எல்லாம் இந்த அலிகோள்கள் வரிசையில், திருநங்கை கோள்கள் வரிசையில் பிரித்துள்ளார்கள். அவ்வாறு பிரிக்கப்பட்ட இந்த நான்கு கோள்களும் எப்படியாவது அதாவது லக்னாதிபதியுடனோ அல்லது ஏழாம் பாவ அதிபதியுடனோ அல்லது கலத்திரக்காரங்கனால் சுக்கரனுடனோ இணைந்து எங்காவது தீயபாவமான 6-8-12 கெட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த அமைப்பு வரும், திருநங்கை அமைப்பு வரும் என்று ஒருவாறு அந்த ஜோதிடத்தின் அடிப்படை விதி மாறாமல் கூறியிருந்தார்கள். இதை எடுத்துக்கொண்டு, இந்த விதிகளை எடுத்துக்கொண்டு நாமும் பல ஆண்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட விதிகள் அத்தனையுமே தவிடுபொடியாயிருக்கிறது. அதை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஆண்மையுடன் தான் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப குட்டியுடன், குழந்தைகளுடன் நன்றாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். சரி, இவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அந்த பக்கம் போவோம் என்று திருநங்கை ஜாதகங்கள் ஒரு 10 ஜாதகங்கள் அவர்களிடம் கேட்டு பெறுவதே பெரும்பாடாகிவிட்டது. ஏனென்றால் பலர் வீட்டில் இல்லாமலே இருக்கிறார்கள். சிலருக்கு தெரிகிறது, பலருக்கு தெரியாமல் இருந்தது. இருந்தாலும் அதற்காக ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஆள்களை வைத்து ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும்போது இங்கு கூறியுள்ள விதிப்படி அங்கு இல்லை, வேறு மாதிரி இருக்கிறது. அதாவது எப்பையும் போல் நார்மலாக நம்ம ஜாதகங்கள் எப்படி இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கிறது. எனவே இந்த ஜாதகங்களை பார்த்த மாத்திரத்தில் இதை கூற முடியும் என்று கூறுவது இங்கு இயலாத காரியமாக இருக்கிறது. முடியவில்லை உண்மையிலே. அப்படி என்றால் நாம் ஒரு ஆண் ஜாதகத்தை பார்த்தவுடன் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த அலிகோள்களுடன் ஏற்படக்கூடிய இந்த லக்னாதிபதி, 7 குடையவன், 3 பாவாதிபதி, சுக்கிரன் போன்ற கோள்கள் இணைந்தால் நாம் அவர் இந்த மாதிரி ஆவார் என்று கூறுவது உண்மையில் ஆய்வு முடிவாக இல்லை. வேண்டுமென்றால் நாம் இனிமேல் ஆய்வு செய்துதான் அதை முடிவு செய்யும். எங்கு ஆய்வு செய்ய வேண்டும்? திருநங்கைகளுடைய அவர்களுடைய ஜாதகங்களை வாங்கி அவர்கள் கூறக்கூடிய அமைப்பில் அது ஒரிஜினலாக நாம் பார்த்து எடுத்து அந்த மற்றபடி ஆய்வுகளை செய்து நாம் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். இது நடைபெறக்கூடிய இடமா என்று நாம் முதலில் பார்க்க வேண்டும். அந்த இடம் அவர்கள் தனிமையாக தனித்து ஒரு அமைப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் ஆண்களாலும் ஒதுக்கப்பட்டு பெண்களாலும் ஒதுக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நம்மளுடைய தேவையான இந்த அமைப்பெல்லாம் கேட்டு பெறுவோமே ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. இனி வருபவர்கள் எப்படியோ பார்க்க வேண்டும். இருப்பினும் இங்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால், பானு கேட்பது, அவர் கிராமத்தில் இருக்கிறார், சங்கராபுரத்தில் இருக்கிறார். அங்கிருந்து அவர் வரும்பொழுது இந்த ஜாதகத்தை நான் பொருத்தம் என்று கூறுகிறேன். அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இவருக்கு வந்து ஆண்மையற்றவர் என்றெல்லாம் கூறுகிறாரே, இதெல்லாம் எப்படி எவ்வாறு ஏற்புடையது என்று கேட்கிறார். அவர்கள் சொன்னது அடிப்படை விதியின் அடிப்படையில் வேணால் சொல்லி இருக்கலாம், ஆனால் அந்த விதி சரியானது தானா? அந்த விதியின் அடிப்படையில் அவ்வாறு தான் குழந்தைகள் பெற்று அவர்கள் உண்மையிலேயே அந்த விதியின் அடிப்படை வந்தவுடன் அவ்வாறு நடந்திருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது வந்து முக்கியமான ஒரு இடம். நம்பி பெண்ணை கொடுக்கிறார்கள், நம்பி பெண்ணை எடுக்கிறார்கள். எனக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர் இங்கு சமீப பக்கத்தில் இருக்கிறார், மேட்டுப்பாளையம் பகுதியில். ஜோதிடம் அறிந்த ஒரு பெரிய மனிதர். அவர் தன்னுடைய மகளுக்கு மகனை, மணமகனை தேர்ந்தெடுக்கிறார். நன்றாகத்தான் பொருத்தம் பார்த்தார்கள், நன்றாக செய்தார்கள். இருந்தும் அவருக்கு அவருடைய அந்த கணவர் அந்த தன்னுடைய மகளிடம் இணைந்து வாழவில்லை, பிரிந்து வேறு கல்யாணம் செய்துதான் வாழ்ந்தார்கள் என்ற, ஏனென்றால் கேட்கும் பொழுது அதெல்லாம் சொல்லியிருப்பார்கள் என்னவென்று தெரியவில்லை.
ஜோதிடருக்கே தடுமாற்றம் ஆகிறது. ஏனெனில் வரக்கூடிய ஜாதகங்களில் எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய அடிப்படையில் வேண்டுமென்றால் இந்த மாதிரியான சில நுண்ணிய விஷயங்களை வேணால் ஆய்வு செய்ய முடியதே தவிர இதுதான் இப்படித்தான் என்று தீர்மானமாக நாங்கள் செய்வதற்கு ஆய்வுகள் எல்லாம் இன்னும் நடத்தவில்லை. நடத்த வேண்டும். இது ஆய்வுகள் செய்ய வேண்டிய பகுதி. ஆய்வுகள் செய்துவிட்டு முடிவுகளை அறிவிங்கள், ஒரு பொது விதியை உருவாக்குங்கள். அவர்கள் சொன்ன விதிகள் தான் சரியாக வரும் என்று எப்படி நாம் சொல்வது? அந்த விதிகளை உடைத்தெறிவோம். வேறு பல விதிகளை, 100 விதிகள் செய்யுங்கள், 1000 விதிகள் செய்யுங்கள், 100,000 விதிகளை கூட செய்யுங்கள், ஜாதகங்களை போட்டு ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்யுங்கள் ஐயா. இன்று மருத்துவ உலகம் எவ்வாறு முன்னேறிக்கிறது, இன்று என்ஜினியர் உலகம் எவ்வாறு முன்னேறிக்கிறது, எத்தனையோ பகுதி அமைப்பினர்கள் எல்லாம் பல்வேறு ஆய்வுகளை செய்து முன்னேறி இருக்கும் பொழுது நாமும் ஆய்வு செய்துதான் சில, அதாவது சென்சிட்டிவான ஏரியா, ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமான ஏரியாக்களை நாம் தொடவே கூடாது. தொட்டோம் என்றால் நாம் ஆய்வு இருந்தால்தான் தொட வேண்டும். நாம் என்றால் நாம் எடுத்தவுடன் அவனுக்கு இப்படி இருந்தது, அதனால் இவருக்கு அப்படி இருக்கும் என்று சொல்வோம் என்று சொன்னால் அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு போனோம் என்றால் நமக்கே அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்வோம்? நம் குழந்தை நல்லாதான் இருக்கிறது, ஆனால் நாம் அதை எடுத்துக்கொண்டு இந்த கோள்கள் அமைப்பு இருக்கு, அதனால் நம் குழந்தைக்கு. அதனால் தயவு செய்து சில சென்சிட்டிவான உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை அறிவித்து அங்கு ஒரு ஆய்வை நிகழ்த்துங்கள். சார், எங்களுக்கு ஆய்வு செய்வதற்கு பணம் இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் எதற்கு இந்த இதெல்லாம் செய்ய முடியாது, சொன்னது ஜோதிடத்தில் சொன்னதுதான் சொல்லுகிறோம் என்றால் இந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை சொல்வதை விட்டு விடுங்கள். ஆய்வு செய்ய முடியவில்லை என்றால் நாம் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அந்த உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் ஐயா தெரியாது. இது சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே நான் கூற வேண்டும் என்ற அமைப்பு கிடையாது. நான் இவ்வளவுதான், இந்த அமைப்புகளை நான் கூறுகிறேன், மற்றதை போய் நீங்கள் அங்கு போய் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு போங்கள். எப்படித்தான் நாம் வளர்வது? ஒரே ஆள்னாலே அனைத்தும் செய்ய முடியக்கூடிய அளவில் இல்லை. ஏனென்றால் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு வேறு, வேறு சூழ்நிலைகள் வேறு, நகரங்கள் வேறு, ஊர்கள் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு, கொள்கைகள் வேறு, என்னென்னமோ வேறுபாடாக இருக்கும் போது உணர்ச்சி பூர்வமான செயல்கள், உணர்ச்சி பூர்வமான சிந்தனைகளை கூறுவதை நாம் முற்றிலும் தவிர்த்தோம் என்றால் நாம் ஒரு வெற்றி பெற்ற ஜோதிடராக மாற முடியும் என்று கூறி இந்த பகுதிகளை ஆய்வு செய்துதான் முடிவு அறிவிக்க வேண்டும். தற்பொழுது உள்ள கருத்துக்கள் முழுமையான கருத்துக்கள் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.